ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கத்திரிக்காயை 4 துண்டாக வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் மீதி இருக்க எண்ணெயில் ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப்பில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இன்னும் கூட உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கூட நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.